ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், நம்ம ஊர் மண்ணுக்கு வந்து அனாச்சி செடி வருமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல யாருமே அந்த செடி வைக்கிறது இல்லை. ஸோ கண்டிப்பா இது வரும், கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நமக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஃப்ரூட் வந்து நமக்கு கிடைச்சிரும். அன்னாச்சி செடி வந்து காய் தரதுக்கு வந்து நமக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகும். ஸோ 2 இயர்ஸா நீங்க வந்து அப்படி சாக்க வேணாம், ஏன்னா நமக்கு வந்து ஒரு கொய்யா மரமோ ஒரு மாமரமோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து காய் தரதுல. ஸோ அது மாதிரி நீங்க நினைச்சிட்டு ஒரு நேச்சுரலான ஃப்ரூட் வந்து நமக்கு கிடைச்சிரும், கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த செடி வந்து எங்க மச்சி வளர்த்து வந்ததா. ஸோ ரொம்பவே சூப்பரா நமக்கு வந்து அனாச்சி பழம் வந்து கிடைச்சிரும், கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த பழத்தை வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து 2 முட்டுக்கள் மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து நமக்கு வந்து அனாச்சி பழம் தான் தரும், வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நேச்சுரலான ஃப்ரூட் வந்து நம்ம சாப்பிட்றலாம். இந்த செடி வளர்க்குறது வந்து கஷ்டம் இல்லை காய்ஸ், எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெயிலும் நிழலும் கிடைக்குமோ அந்த மாதிரி இடத்துல பார்த்து வச்சுருங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக வளர்ந்துடும், நேச்சுரல் உரம் போட்டு வளருங்க. இந்த வீடியோ எதுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன்னா, நீங்கள் இதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி வந்து நேச்சுரலான ஃப்ரூட் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட